ஆக்சுவலி எனக்கு இப்போ கல்யாணத்துலலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை. என் வீட்டில் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி சொன்னதுனால தான் எனக்கு உங்களை பார்க்க வந்து தெரியுமே நெகட்டிவ் சொன்னாங்க. இல்லாமல் உங்களை பற்றியும் நிறைய சொன்னாங்க. கண்டிப்பா நல்ல விஷயம் தான் சொல்லிருப்பாங்க, அதெல்லாம் நம்பாதீங்க. என்னை பத்தி தெரிஞ்சதுன்னா நீங்களே கண்டிப்பா வேண்டாம் தான் சொல்லுவீங்க. ஓ அப்படியா? ஆமாங்க, நான் ரொம்ப செல்லமா வளர்ந்துட்டேன், யார் பேச்சையுமே கேட்க மாட்டேன். அது மட்டும் இல்லாம எனக்கு கோபம், திமிரு, ஈகோ எல்லாம் நிறைய இருக்கு. அதானே? அது கிடையாதுங்க, நான் ரொம்ப பிடிவாதம் பிடிப்பேன், சண்டை போடுவேன். அமர்க்களம் படம் ஒரு 50 தடவையாவது பார்த்திருப்பேன். 2 தடவை கைய உடச்சிருக்க, சரியா படிக்க மாட்டேன். அரேஞ்ச் மேரேஜ்ல உனக்கு 1% கூட நம்பிக்கை. யாருக்காகவும் உன்ன மாத்திக்க மாட்டேன். கல்யாணத்துக்கு அப்புறம் 2 குழந்தையாவது தத்தெடுப்பேன். அப்புறம் இன்னைக்காவது குடிங்க. இருங்க இருங்க இருங்க, பொறுமையா பிடிங்க, பொறுமையா பிடிங்க. சும்மா தான் சொன்னேன். அது எப்படி ஒரு காஃபி குடிச்சு முடிக்கிறதுக்குள்ள ஒருத்தர் வந்து தெரிஞ்சுக்கணும். நான் உனக்கு சொல்லட்டுமா? என்னை பத்தி முழுசா தான் தெரிஞ்சுக்காதீங்க. ரொம்ப பிரெடிக்டபிள் ஆயிரு, லைஃப் போர் அடிக்கும். அது எப்படிங்க? நான் உங்களை பத்தி தெரிஞ்சுக்காம உங்களை கல்யாணம் பண்ணிட்டு ஒருவேளை நீங்க சைக்கோ கொலக்காரனா இருந்தீங்கன்னா அப்புறம் ஏனாலுமே என்ன உங்களுக்கு எனக்கு தெரியணும், அவ்வளவுதானே? இருங்க. ஃபோக்ஸ், நான் கௌதம். கல்யாணம் பண்ணி போற பொண்ணு. ஆனா எனக்கு ஓகே சொல்லி வந்துருச்சு. இதான் நீங்களா? வீட்ல ரொம்ப செல்லமா இருக்காங்களா? தைரியம் ஜாஸ்தியோ? பட் நாட் பேட், இம்ப்ரெசிவ். இந்த சீனுக்கு வேற யாராவது இருந்தா கண்டிப்பா இம்ப்ரெஸ் ஆயிருப்பாங்க. பட் எனக்கு லைஃப்ல சில எக்ஸ்பெக்டேஷன்ஸ்லாம் சின்னதுல இருந்து என்னோட அப்பா அம்மா மாதிரி லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறேன். எனக்காக என்ன வேணா செய்யற பையன், அவனுக்காக நான் என்ன வேணா செய்யலாம். என்னால முடியாதுன்னு சொல்ல முடியாதபடி ப்ரப்போஸ் பண்ணேன். இன்னும் நிறைய அவ்வளவுதானே பண்ணிட்டா போச்சு. ஹலோ, நான் உங்களை சொல்ல ஜென்ரலா சொன்னேன். காபி ஓகே ஓகே, அது டிப்ஸ் எல்லாம் சேர்த்து வச்சிட்டீங்களா? நான் வரேன். நானும் ஜென்ரலாவே தான் சொல்றேன். முடியாதுன்னு சொல்ல முடியாதபடி நான் ப்ரோபோஸ் பண்ணேன் நம்ம கல்யாணத்துக்கு. ஹலோ, நான் இப்போ உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன். சும்மா கதை விடாத. ஒரு பொண்ணோட கண்ணை பார்த்தா தெரியாதா நம்மளுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு? என்னடா என்ன தெரியுது? என் கண்ணை பார்த்தா என்ன தெரியுது?